வவுனியாவில் குடும்ப பெண் ஒருவரை கடத்தி கப்பம் பெற முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்தனர். நேற்று குடும்ப பெண் ஒருவரை கடத்திய இனந்தெரியாதவர்கள் பெண்ணின் மகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 5 லட்சம் ரூபாய் கோரியுள்ளனர். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கடத்தல்காரர்களுக்கு பணம் வழங்கும் போதும் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 26 வயதுக்கும் 49 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். தற்போது கடத்தப்பட்ட பெண்ணும் சந்தேக நபர்களும் போலீஸ் காவலில் உள்ளனர் என்று தெரிவித்த போலீசார் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் உரும்பிராயில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த இளைஞர் அதிகளவு போதை மருந்தை உட்செலுத்தியதால் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றது. உரும்பிராய் சிவன் வீதியில் உள்ள வாழை தோட்டத்திலேயே இளைஞரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இளைஞர் இனுவிலையைச் சேர்ந்தவர் என்பது ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த இளைஞர் போதை மருந்தை ஊசி மூலம் ஏற்றிக்கொண்ட போது உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. இளைஞரின் உடல் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது பொருளாதார நெருக்கடி தீவிரம் பெற்றுள்ள நிலையில் திருட்டு வழிப்பறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கில் வீடு உடைக்கப்பட்டு பணமும் நகைகளும் நேற்று திருடப்பட்டுள்ளன. வீட்டில் உள்ளவர்கள் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த சமயம் வீட்டுக்குள் புகுந்த திருடர்கள் 75,000 ரூபாய் பணத்தையும் 14.5 கரை பவுன் நகைகளையும் திருடியுள்ளனர் என்று போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அதேவேளை சாவகச்சேரி மாட்டுவில் சந்திரபுரத்தில் உள்ள வீடொன்று உடைக்கப்பட்டு இலத்திரனியல் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் 4 நாட்கள் வெளியிடத்துக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டு நடந்துள்ளது. வீட்டில் இருந்த கணனி மற்றும் தொலைக்காட்சி உட்பட பெருமதியான இலத்திரனியல் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன என்று போலீசில் முறையிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா்